ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹையர் செகண்டரி மேத்தமெட்டிக்ஸ் ப்ளஸ் ஒன்கான மேக்ஸ் பார்த்துட்டுருக்கோம். சாப்டர் 6, அனலிட்டிக்கல் ஜியாமெட்ரி ஆஃப் டூ டைமென்ஷன்ஸ். அதில் ஹவு டு ஃபைண்ட் தி லோக்கஸ் ஆஃப் அ மூவிங் பாயிண்ட் பார்த்துட்டுருக்கோம். இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, எக்ஸாம்பிள் 6.4 பார்க்க போகிறோம். இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னா, பாருங்கள், நமக்கு இஃப் தீட்டா இஸ் அ பேராமீட்டர் ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் லோக்கஸ் ஆஃப் அ மூவிங் பாயிண்ட் ஹூஸ் கோஆர்டினேட்ஸ் ஆர். நமக்கு என்ன கொடுத்துருக்கான், ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதனோட கோஆர்டினேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கோஆர்டினேட் வந்து ஏ சீக்கன் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க, ஒய் கோஆர்டினேட் வந்து பி டேன் தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கோஆர்டினேட் ஏ சீக்கன் தீட்டா, ஒய் கோஆர்டினேட் வந்து பி டேன் தீட்டா. நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இதுக்கு சொல்யூஷன் போட போகிறோம். எப்போ மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், சொல்யூஷன் போகிறது ஈஸி. நம்ம முன்னாடியே சொன்னோம், ஞாபகம் இருக்குங்களா, நம்ம போன இதுலேயே சொன்னோம், போன ஒரு வீடியோலேயே சொன்னோம், எப்போல்லாம் நமக்கு பேராமீட்டர் கொடுத்துருக்காங்களோ அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணணும், லோக்கஸ் கண்டுபிடிக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பேராமீட்டரை எலிமினேட் பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும். வி ஹவ் டு கெட் ரிட் ஆஃப் த பேராமீட்டர் தீட்டா. இந்த இடத்துல நமக்கு பேராமீட்டர் வந்து தீட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணுங்கள், லெட் என்ன பண்ணுங்கள், பிங்கிறது என்ன வச்சுக்கலாம், ஹெச் கமா கே பி த கிவன் பாயிண்ட், நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட்னு வச்சுக்கலாம். அப்போ கொடுத்துருக்க பாயிண்ட்டு நமக்கு ஆக்சுவலாக கொடுத்துருக்கிறது என்னது அப்படின்னா, இதுதான் பின்னு வச்சுக்கோங்களேன். அப்போனா என்ன அர்த்தம், ஹெச் என்ன ஆகிடும், நமக்கு ஏ சீக்கன் தீட்டா ஆகிடும். ஹெச் வந்து ஏ சீக்கன் தீட்டா ஆகிடும். அப்புறம் கேங்கிறது என்ன வரும், நமக்கு பி டேன் தீட்டான்னு வந்துடும். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணோம், தீட்டாவை ரிமூவ் பண்ணணும் அங்கேருந்து. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நம்ம 10th ஸ்டாண்டர்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ட்ரிக்னாமெட்ரி படிச்சிருக்கோம், ரீகால் பண்ணிக்கலாம். அங்கேருந்து நம்ம என்ன பண்ணோம், ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டியை ரீகால் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே சீக்கன் தீட்டா இருக்குது, இங்கே டேன் தீட்டா இருக்குது. அப்போ சீக்கன் தீட்டாவும் டேன் தீட்டாவும் வச்சு இருக்க ஐடென்டிட்டி நமக்கு தெரியும் 10th ஸ்டாண்டர்டில். என்னென்னா, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா என்ன ஆகிடும், நமக்கு 1 அப்படிங்கிறது தெரியும். எப்போல்லாம் வந்து நம்ம ப்ராப்ளத்தில் பேராமெட்ரிக் கோஆர்டினேட்ஸு கொடுத்துருக்காங்களோ, கொடுத்துருக்கும் பொழுது அந்த பேராமெட்ரிக் கோஆர்டினேட்டில் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணால் நம்ம ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிளாக மாறிடும். அப்போ நான் இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சீக்கன் தீட்டா நான் என்ன பண்ண போகிறேன்னா, சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை ஏ அப்படின்னு எழுதிடுவேன். இங்கேருந்து இந்த சீக்கன் தீட்டா அப்படியே வச்சுட்டு இந்த ஏவை என்ன பண்ணிவிடுவேன், இந்த ஏவை டிவைட் பண்ணுவேன் ஹெச் பை ஏ. அதே மாதிரி இங்கே டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணிவிடுவேன்னா, கே பை பி அப்படின்னு எழுதிடுவேன், கே பை பி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஐடென்டிட்டியை இங்கே யூஸ் பண்ணலாம். இங்கே என்ன பண்ணலான்னு நமக்கு தெரியும், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா, அது தெரியும் நமக்கு என்னது 1 அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதில் நம்ம என்ன போடலாம், ஹெச் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் அப்படின்னு போடலாம். ஏன்னா இது ஸ்கொயர் பண்ணலாம், சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை இங்கே ஸ்கொயர் பண்ணிடணும். அப்போ ஹெச் பை ஏ ஹோல் ஸ்கொயர் வந்துடும். மைனஸ் இங்கே என்ன பண்ணலாம், டேன் ஸ்கொயர் தீட்டா அதையும் ஹோல் ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ கே ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்துச்சு. இப்போ நமக்கு என்ன ஆகணும், லோக்கஸ் போனோம். ஸோ டு கெட் த லோக்கஸ் ஆஃப் பி நம்ம என்ன பண்ணலாம், டு கெட் த லோக்கஸ் ஆஃப் பி நம்ம என்ன பண்ணோம், நம்ம என்ன பண்ணால் போதும் எப்போ மாதிரி பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா, வி ரீப்ளேஸ் இது ஹெச்சை யாரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம், எக்ஸை வச்சு ரீஸ்பெல் பண்ணலாம். ஹெச்சை வந்து எக்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். அண்டு கேவை பை யாரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம், ஒய்யை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். பண்ணிட்டோம்னா என்ன வரும் நமக்கு, பாருங்கள் என்ன வரும் நமக்கு, திஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். இப்போ நல்லா பார்க்கணும், இந்த ஈக்குவேஷனில் தீட்டாவே இல்லை பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் யார் இல்லை, தீட்டாவே இல்லை. இதுதான் என்னது, இஸ் தி லோக்கஸ் ஆஃப் பி. யார், பி வந்து ஏ சீக்கன் தீட்டா கம்மா, பி வந்து ஏ சீக்கன் தீட்டா கம்மா பி டேன் தீட்டா. ஸோ இந்த இதுக்கான லோக்கஸ். இதை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, ஹைப்பர்போலா. நீங்கள் படிக்க போகிறீங்க, ப்ளஸ் டூவில் படிப்பீங்க, இதை என்ன சொல்லுவாங்க, ஹைப்பர்போலா. இந்த கர்வை என்ன சொல்லுவாங்க, ஹைப்பர்போலா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகே.